இந்த செடியை நாம் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் இல்லையா. இதோட பேர் கிணத்து பூண்டுன்னு சொல்லுவோம். ஆர் இங்கிலீஷில் வந்து ட்ரைடாக்ஸ் டெய்ஸி ஆர் கோட் பட்டன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னொரு பேர் கூட சொல்லுவோம், தலைவெட்டி பூண்டு ஒரு தலைவெட்டி பூன்னு சொல்லி. இது வந்து கிணறு உரங்கள்லாம் அதிகமாக இருக்கும். இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகங்க. நம்ம காயங்கள் மேலெல்லாம் போடும்பொழுது நமக்கு சீக்கிரமாகவே குணமடையும். நாள்பட்ட புண்ணு ஆறவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற அந்த புண்ணெல்லாம் கூட சீக்கிரமாக ஆற்றி கொடுக்குற ஒரு பண்பு இதுக்கு இருக்குது. ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது ஒரு கலைச்செடியாக தான் பார்க்குறாங்க, ஒரு வீட் மாதிரி தான் அதை ட்ரீட் பண்ணுறாங்க. நம்மளோட முன்னோர்கள் இதை கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்காங்க, சித்த மருத்துவத்துலேயும் சரி இல்லை உணவு முறையிலையும் சரி. நம்ம கலவைக்கீரைலாம் பயன்படுத்தும்பொழுது இதோட கொஞ்சம் இலையெல்லாம் பறித்து நம்ம போடும்பொழுது இதனுடைய மருத்துவ குணம் நமக்கு கிடைக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த கீரைக்கு உண்டுங்க. அதுக்காக ரொம்ப பயன்படுத்த வேணாம். பார்க்கும்பொழுது இல்லை கிடைக்கும்பொழுது நாம் இந்த கீரையை பயன்படுத்தலாம் கண்டிப்பாக.